ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நம்ம இன்னைக்கு இந்த டாய்லெட் ஷீட் உடஞ்சிருச்சுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட் ஷீட்டில் இந்த கவர் வந்து ஷீட் கவர் வந்து இந்த மாதிரி உடஞ்சிருச்சு. ஷீட் கவர் தனியாக வந்துருச்சு. ஸோ இதுக்கு நம்ம யூஸ்வலாக பிளம்பர் யாரையாவது கூப்பிடுவோம். ஆனால் இது வந்து நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த மாடலுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக வரதுலாம் இந்த மாதிரி மேலே ஒரு சின்ன இது ஸ்கொயர் டைப்பில் ஒரு இருக்கும், கீழே வந்து ஸ்க்ரூவெல்லாம் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது வந்ததுனால இந்த டாய்லெட் ஷீட் கவரை நான் அப்படி ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போது அடியில் இருக்கிற ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். இந்த டாய்லெட் ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கடைகள்லேயே கிடைக்குது. டாய்லெட் ஷீட் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த லேட்டஸ்ட்டு டிசைன்னால் இந்த மாதிரி கிடைக்கும். இது நான் வந்து பேரி வேரோட தான், அதனால் பேரி வேரோட கிட்டே வாங்கியிருக்கேன். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 57-60 ருபீஸ்க்குள்ளேயே கிடைக்கிது. ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக ஒரு 60 ருபீஸில் நம்மளே வீட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கப்புறமா இந்த அந்த ஷீட்டில் மேலே இருந்தது இல்லையா, அந்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வாசர் சொல்லுவோம் இல்லையா, அந்த வாசர் மாதிரி இங்கே வைக்கிறதுக்கு, இது அதே மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இது வந்து அந்த ஷீட்டில் அடியில் இருக்கும், இது நமக்கு மேலே தெரியாது. இதை நட்டு இது வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அங்கே காட்டுறேன். இப்படி டச் பண்ணி இப்படி ஈஸியாக கழட்டிட முடியாது. இது அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்குது, அடியில் இந்த ஸ்க்ரூ இருக்கும். இந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டினோன்னா இது மேலே இருக்கிற இந்த வாசர் செட்டு வந்து அப்படியே வந்துடும். நான் இப்போ கழட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை கலட்டுறதுக்கு அடியில் ஸ்க்ரூ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு அங்கேருந்து கலட்டுறதுக்கு முடியலைன்னா இதுவே நீங்கள் லைட்டாக இப்படி டேர்ன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்க்ரூ கலண்டு வந்துடும். கொஞ்சம் ஈஸியாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிற ஸ்க்ரூவை கலட்டிக்கலாம். இது த்ரெட்டு ரொம்ப நீளத்துக்கு இருக்கிறதுனால கலட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதே மாதிரி நீங்கள் கலட்டும் போது பார்த்துக்கோங்க எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் அதே மாதிரி நம்ம மாட்டணும். ஸோ கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இப்போ மேலே அப்படியே இந்த ஒயிட் கலர் போர்டு இருக்குது, அதுக்கப்புறம் இந்த வாசர் இருக்குது, அதுக்கப்புறமா கீழேயும் ஒரு வாசர் போட்டிருக்காங்க. இது ரெண்டும் கீழே வர்றது, இது மேலே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹோல் இருக்குது, தெரியுது இல்லைங்களா. நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறையா இதில் வந்து வெறும் ஸ்க்ரூ அப்படியே இருக்கும். இந்த இந்த பெட் ஷேப்பில் இருக்கிறது, இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது வராது. இப்போ லேட்டஸ்ட் மாடலில் வருது. ஸோ இது டாப்பு, இது பாட்டம், இந்த ஸ்க்ரூ இருக்குது, இதை அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வாசர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ உங்களுக்கு காட்டுறோம். முதல்ல அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடுங்க. அடியில் இருக்கிற வாசர் அந்த எடுத்துடணும். இந்த ரெண்டுமே வந்து அடியில் வரணும், ஷீட்டுக்கு அடியில் போகுது. இப்போ ஃபஸ்ட்டு பிளாக்கு, அதுக்கு மேலே வந்து ஒரு நிமிஷம், இப்போ பிளாக் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா அதுக்கு டி ஷேப்பில் இந்த ஸ்க்ரூவை வைக்கணும். இதையும் இந்த பேரலாக வைக்காமல் இந்த மாதிரி இந்த டி மாதிரி வைக்கணும். இந்த ஹோல் இப்படி, இந்த இது ஸ்க்ரூ இப்படி. இதை வந்து இந்த ஒயிட்டையும் அதே மாதிரி பேரலாக, பிளாக்குக்கு பேரலாக வைக்கணும். அந்த நடுவில் இருக்கிற அந்த ஸ்க்ரூ மட்டும் ரெண்டுக்கும் ஆப்போசிட்டில் டி ஷேப்பில் இருக்கணும். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போது இந்த ஷீட்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டுமே ஹோலாக இருக்கிறதுனால ஒரு இதை ஃபஸ்ட்டு மாட்டிட்டு இன்னொன்று மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் டைட் பண்ணணும். ரெண்டையுமே இல்லை, ஃபஸ்ட்டே கூட ஷீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் முதல்ல இந்த இதை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த இது செட் பண்ணியாச்சு. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது அடியில் இருக்குது, நடுவில் இந்த ஸ்க்ரூ இருக்குது. இந்த இது இந்த இதை இந்த எண்டு கொண்டு வந்துட்டு இது வந்து லெஃப்ட் சைடு பார்த்துட்டு, நான் லெஃப்ட் சைடுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வெளியில் பார்த்துருக்கணும், இந்த இது வெளியில் பார்த்துருக்கணும். அடியில் போடும்போது ஃபஸ்ட்டு இந்த வாசர் போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணோம். இப்போ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் கீழே ஸ்க்ரூவெல்லாம் போட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஆட்டினாலும் ஆடலை, டைட்டாக இருக்குது, பிடிச்சிக்கிச்சு. இப்போ டாய்லெட் ஷீட்டை இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு டாய்லெட் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும், அதை வெளியிலேருந்து இந்த லெஃப்ட் சைடு பண்ண போகிறோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே இப்படி விட்டுறணும். இப்போ ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கும். இங்கே ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம இதை உள்ளே விட்டுட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போது ஏன் இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம கேப் சின்னதாயிரும், அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இதை விட முடியாது. முன்னாடி போட்டோன்னா ஒரே ஒரு இது தான் விட்டுட்டு பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டாய்லெட் அந்த இது இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே இப்படி விட்டுட்டு லைட்டாக தூக்கிட்டு இந்த ஸ்க்ரூவை அடியில் தள்ளிடுங்க.
இதாயிருக்கும். கீழே இப்போ இந்த வாசரையும் இந்த ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம இதை டைட் பண்ண போகிறோம். இப்போ ஆகுது இல்லைங்களா? இப்போ நம்ம பண்ணிட்டோம்னா ஆடாது, டைட் பண்ணிட்டோன்னா ஆடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள், இது டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா டைட்டாக இருக்குது. இப்போ ஷீட் வந்து கலண்டு வராது. ஸோ ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் நம்மளே டாய்லெட் ஷீட் கவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.